அதே கிழக்கு பதிப்பகம் அதற்கு எதிரான இன்னொரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. கருத்துக்கள், பல கருத்துக்கள் வர வேண்டும். தகுதியுடையது இருக்கும், நிற்க வேண்டும், அதன் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்து துணிச்சல் நமக்கு தேவை. அந்த வகையில் கிழக்கு பதிப்பகத்திற்கு பல்வேறு நூல்களை விடுதலை புலிகள் ஆதரவான புத்தகத்தை ஐயா எழுதினார். அதையும் கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. எனவே நான் கிழக்கு பதிப்பகத்திற்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நூலாசிரியர் அவருடைய நுண்மான் நுழைவுலம் என்று சொல்வார்கள். அதே போல் நல்ல அரசு தரப்பான ஆவணங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்களுடைய ஆவணங்களிலிருந்தே அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை, அவர்களுடைய தோல்விகளை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நூலை ஐயநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடினமான உழைப்பு, நூல் எழுதுவது பொழுது ஒரு கூகுள் பார்த்தே நூல் எழுதிவிடலாம் என்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, களப்பணியாக ஊர் ஊராக சென்று பாதிக்கப்பட்ட ஊர்களெல்லாம் காலால் அளந்து தொடர்பு கொண்டு அவர்கள் சார்பிலும் இங்கே மக்கள் வந்திருக்கிறார்கள், பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட ஊர்களை போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். கதிராமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், தொடுவாய்ப்பகிலிருந்து வந்திருக்கிறார்கள், பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் இவர்களுக்கு, ஐயனார் அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டு பழக்கம் ஏற்பட்டு தொடர்போடு இருக்கிறார். நூல் எழுதி ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிஞராக ஐயனார் இல்லை, களப்போராளியாகவும் இருக்க வேண்டும். களப்போராட்டத்துக்கு பயன்படக்கூடிய கருவியாக நூல் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். அடுத்து ஒரு பெருந்திட்டம், இந்த பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் என்று சொல்லக்கூடிய இந்த பெட்ரோலிய எரிவளி முதலீட்டு மண்டலம், முன்பெல்லாம் தொழில் மண்டலம் என்பார்கள், இப்பொழுது முதலீட்டு மண்டலம். ஏன்னா மோடி முதலீட்டாளர்கள் தான் அவருக்கு முதலில் தருவார், நாடோ மக்களோ தெரியறதில்லை. அவர் கண்ணுக்கு தெரியவெல்லாம் முதலீட்டாளர்கள் தான். ஏனென்றால் அவர் வந்து இன்றைக்கு அன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதல் வைஸ்ராய் வாரன் ஹேஸ்டிங்ஸ் போல இன்றைக்கு வடக்கிந்திய கம்பெனியின் வாரன் ஹேஸ்டிங்ஸ் நரேந்திர மோடி அவர் வந்து அந்த முதலீட்டு மண்டலம் என்கிறார். அந்த முதலீட்டு மண்டலத்தில் கிராம கிராமம் போய் போராட்டம் நடத்துவதற்கும் ஆயத்தமாக நூலாசிரியர் ஐயனாக இருக்கிறார். எனவே ஒரு பொறுப்பான முயற்சி, பொறுப்பான நூல். இதில் ஒரு நல்ல கோட்பாட்டை ஐயனாரன் சொல்கிறார். எனக்கு அதான் சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுதான் நினைக்கிறேன். விஞ்ஞான வழிபாடு கூடாது, விஞ்ஞான மறுப்பும் கூடாது. எல்லாமே விஞ்ஞானம்தான், விஞ்ஞானம் சொல்வதை கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரு பகுத்தறிவுவாதம் ஐரோப்பாவில் உருவாகி தொற்று நோய் போல் தமிழ்நாட்டிலும் அது பற்றி கொண்டது. பகுத்தறிவு தவறல்ல,
எல்லாமே விஞ்ஞானம், விஞ்ஞான விஞ்ஞான கடவுளை கூட மறுப்பார்கள். மறுப்பது தவறில்ல, விஞ்ஞானத்தை வழிபடுவார்கள். அந்த விஞ்ஞான வழிபாடு கூடாது என்பதை ஐயனார் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறார். மானுட செயற்கையில் உருவாக்கம் உச்சத்தை எட்டி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மானுடம் சிறப்பாக கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து, அதாவது 142 பக்கம், அதாவது மனிதர்கள் நீண்ட காலமாக வாழ்கிறார்கள், வசதியோடு வாழ்க்கையோடு பண்போடு மரபோடு வரலாற்றோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நீராவி இயந்திரம் வருகிறது, அது வேலையை எளிதாக்குகிறது, அது பல நன்மைகளை செய்கிறது. ஆனால் அது மட்டுமேவா என்ற இடத்துக்கு தான் தொடர்றார். மானுட செயற்கையில் உருவாக்கம் உச்சத்தை எட்டி, செயற்கையில் என்பது மானுட கண்டுபிடிப்பு செய்ததில், மானுட செயற்கையில் உருவாக்கம் உச்சத்தை எட்டி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மானுடம் சிறப்பாக கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து காணாத பார்வையால் மின்சாரத்தால் கண்டுவிட்ட வாழ்வினை சொர்க்க வாழ்வு, சொர்க்க பூமி என்றே பறைசாற்றிவிட்டது. அது மின்சாரம் கண்டுபிடித்த பிறகுதான் மனித குலமே நாகரிகத்துக்கு வந்தது, வாழத்தை வாழ கற்றுக்கொண்டது என்பது போல ஒரு பார்வை இருக்கிறது. அது கூடாது என்று சொல்ல வருகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். நியூட்டன் இயற்கையாக பழம் ஒன்று விழுவதைக் கண்டு புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார், உலகும் போற்றியது. இதனை சுவாமி விவேகானந்தர் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார் என்பது உண்மையே, இருப்பினும் படைப்பு புவியியல் ஈர்ப்பு தன்மையை வைத்து படைத்திருக்கின்றது, அதனை அவர் கண்டுணர்ந்தார். புவியீர்ப்பு விசையை நியூட்டன் உண்டாக்கவில்லை. நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் நியூட்டனே உண்டாக்கினார் போல ஒரு பிரமிப்புகளை உண்டாக்கி கொள்கிறோம். யார் அப்படி எழுதவில்லை, ஆனால் மனித உளவு என்ன அப்படி வந்துருது. இந்த புவியீர்ப்பு விசையே உண்டாக்கியவர் நியூட்டன் என்பது போல வந்து விடுகிறது. நியூட்டன் கண்டறிந்தார், அது ஒரு பெரிய சாதனை. அதனால் பல நன்மைகள் மனித குலத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. விவேகானந்தர் தான் சொல்றார்கள், விஞ்ஞானம் தேவை, நியூட்டன் கண்டுபிடிப்பும் தேவை, விவேகானந்தர் சொன்ன அறிவு பார்வையும் தேவை. அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. நாம அறிவியல் படிக்கிறோம், ஒரு ஆற்றலை, ஒரு பொருளை உண்டாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, வடிவத்தைத்தான் மாற்றலாம். அது உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த பொருள் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த எதற்காக இந்த அடித்தளம் என்றால், ONGC எதிர்ப்பது, நீட்டை எழுப்பது எதிர்ப்பது என்றாலே விஞ்ஞானத்தை எதிர்ப்பது, ஒரு பழமைவாதம், ஒரு ரிவைவலிசம், பழமை மீட்புவாதத்திற்கு போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். பெட்ரோலியம் வந்து நரிமணத்தில் கண்டறியப்பட்டது என்று செய்தித்தாளில் வந்த பொழுது என்னை போன்றவர்கள் பூரித்து போனோம். தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு வளம் கிடைத்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட வளம் கிடைத்திருக்கிறது, அரபு நாடுகளில் இருக்குங்கிறோம், இங்கேயே அஸ்ஸாமில் இருக்குங்கிறாங்க, நம்ம மண்ணிலையும் இருக்கிறது, நமக்கு ஒரு தற்சார்பு கிடைக்கும் என்பதெல்லாம் நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சோம். இப்போ 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு அதனால் ஏற்பட்ட புன்பத் துயரங்கள், பாதிப்புகள் அந்த அனுபவத்தில் தெரிந்த பிறகு ஐயோச்சி இது வேண்டாம் என்ற முடிவுக்கு வருகிறோம். நேற்று வரவேற்றாயே என்றால் நேற்று நமக்கு தெரியவில்லை. இந்த பாதிப்பு என்பதற்கு அமிலங்களை ஊற்றி ஆற்றி சோதனை சாலையை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, அது ஒரு வகை. அந்த ஆய்வை குறை சொல்லவில்லை, மக்கள் உணர்கிறார்கள், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியிலே அல்லது வாதங்களிலே விஞ்ஞானிகள் என்று பலர் பேசுகிறார்கள். அவர்கள் ஐயநாதனை போல அந்த கிராமங்களுக்கு போனது கிடையாது. நானும் சில வாதங்களிலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போயிருக்கீர்களா? நரிமணம் போயிருக்கிறீர்களா? திருநகரி போயிருக்கிறீர்களா? இப்போ கிராமங்களும் இப்பொழுது கோவில் கலப்பால் போயிருக்கிறீர்களா? அடியக்கம்பங்களும் போயிருக்கிறீர்களா? பணங்குடி போயிருக்கிறீர்களா? அங்கே விவசாய நிலைமை இல்லை. நாங்கள் அந்த மண்ணை பார்க்குறோம். உங்கள் ஃபார்முலா எனக்கு தெரியாது. மக்களால் வாழ முடியவில்லை.
ஓஎன்ஜிசி ஒரு விளம்பரம் செய்யறான், உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? தண்ணி நேரம் ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு வா, நான் சீக்கிரம் இட்லி ஊத்திடுறேன். அம்மா நேரம் ஆச்சு, கேஸ் அடுப்புடா, கேஸ் அடுப்புல உடனே ஊத்திடலாம். அடுத்தது இருந்தாலும் நேரம் ஆச்சு, இந்த டூ வீலர்ல அப்பா கொண்டாந்து விடுவாரு, டூ வீலர் பெட்ரோல்ல தான் ஓடுது, இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப கேஸ் இல்லாம பெட்ரோல் இல்லாம எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் சொல்லிதார்கள். நான் கேக்குறேன், ககிராமங்கலத்துல கோவில் கலப்பாளர்ல எங்கேயே இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ஊர்களே இருக்குமா இருந்துருங்க, கேஸ் அடுப்புல இட்லி சுடலாம், அரிசி இல்லாம இட்லி சுட முடியுமா? அரிசி இருந்ததுன்னா, அரிசி இருந்ததுன்னா விறகடுப்புல கூட இட்லி சுடலாம். அரிசி இல்லாமல் கேஸ் மட்டும் இருந்தா தீ குளித்துக் கொள்ளலாம், வேற என்ன செய்ய முடியும்? அடுத்தது இருசக்கர வண்டி, இருசக்கர வண்டி, இருசக்கர வண்டி டீசல் பெட்ரோல் தயார் பண்ணுவதன் மூலம் அரிசி விளைகிறது அல்லது வாழை விளைச்சல் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இந்த புள்ள குளிக்கிறேங்கிறானே, கதிராமங்கலத்தில் அந்த மக்கள் வந்திருக்காங்க, நம்ம போராளிகள் எல்லாம் பெண் போல பெண் போராளிகள்லாம் வந்திருக்காங்க. நிலத்தடி நீர் அவங்களோட பம்பு செட்டு தண்ணீரை குளிக்க முடியுமான்னு கேளுங்க, அவங்க ஊரில் பம்பு செட்டில் தண்ணி எடுத்து குளிக்க முடியுமான்னு கேளுங்க, குடிக்க முடியாது, குளிக்க முடியாதுங்க, அவ்வளவு தண்ணீர் மோசமாக வருகிறது. எங்கேயோ ஒரு 500-600 அடிக்கு போடு, அந்த ஊரில் 2 ஓடுது, காவேரி ஒன்று மன்னியார் ஒன்று, 2 நடுவில் இருக்கு. நான் கூட அங்கே பேசுகிறோம், கதிராமங்கலம்னா கதிர் நுழையாமங்கலம்னு இருந்திருக்கணும், அவ்வளவு தோப்பு, அவ்வளவு மரங்கள். இன்னைக்கு போய் பார்க்கலாம், கம்பரை பிறந்த சடையப்பவள் வாழ்ந்த ஊர். குளிக்க முடியல, அந்த தண்ணியில் குளிக்க முடியாது, எங்கிருந்தா பம்ப் போட்டு கொண்டு வர்றாங்க, போர்வெல் போட்டு கொண்டு வர்றாங்க, தண்ணி போதவில்லை. அந்த தனியாவது அந்த பெண்களை கேளுங்க, அவங்க சமைக்கிறதுக்கு தண்ணி போதுமான தண்ணி வருகிறது அந்த கதிராமங்கலத்தில். காவேரியும் மன்னியாரும் ஓடக்கூடிய ஊர், நடுவில் இருக்க அந்த ஊர், சமையலுக்கு அந்த தண்ணி இருக்க முடியுமா அவங்களால? இவங்க நிலத்துக்கு போர் போட்டிருக்காங்க, அது பாதிப்பா தண்ணி வந்துகிட்டு இருக்கு, விவசாயம் சில இடங்கள் பாதிக்கப்படுகிறது. பையன் அவசரப்படுறாங்க, மாணவன் குளிச்சுட்டு வர்றதுக்கு குளிக்க தண்ணி இருக்காது, கேஸ் இருக்கும் பெட்ரோல் இருக்கும் வண்டி இருசக்கர ஓட்டுறதுக்கு, விவசாயம் இருக்காது, குளிக்க குடிக்க தண்ணீர் இருக்காது, பெட்ரோலை குடிக்க முடியுமா? பெட்ரோலை குடி பெட்ரோல் மாதத்துக்காக வைத்துக் கொண்டார். நாங்கள்லாம் நடந்து போய் படித்தோம், அப்படியே உங்களை போச்சொல்ல, மாற்று எரிசக்தியை உருவாக்குவோம், மாற்று எரிசக்தி உண்டாக்குவோம். அப்படியே இல்லை என்று வந்து விட்டால் கூட நடந்து போய் படிக்கலாம், சைக்கிளில் போய் படிக்கலாம், கட்ட வண்டியில் போகலாம். எல்லாத்தையும் தண்ணீரை அழித்து விட்டு, வேளாண் விளைச்சலை அழித்து விட்டு என்ன வாழ்க்கை? மோடியை கேட்டால் நீங்கள் அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் பாரு. இன்னும் தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான், தண்ணி வைக்கிறதுக்கு பன்னாட்டு முதலாளி இருக்கான், அவன் எங்கேயோ ஊரை அடித்து ஒலையில் போட்டு கொண்டு வந்து விற்பான். அரிசி உற்பத்தி ஆகாவிட்டால் என்ன? அமெரிக்க வியாபாரிகள் உலகம் பூரா விளையிற அரிசி கோதுமையை கொள்முதல் பண்றாங்க, அமெரிக்க கம்பெனி கூட விற்க போகுது, நீ ஏன் உற்பத்தி பண்ணாவிட்டால் என்ன? நாங்கள்லாம் விவசாயிகள் கூட்டம் நடக்கும்போது நம்ம விவசாயிகள் பழைய காலத்தில் விவரம் தெரியாமல் பேசுவாங்க, நம்ம சாகுபடி பண்ணாமல் நிறுத்துவோம், 2 இப்ப தரிசா போடுவோம், என்ன பண்றாங்க பார்ப்போம், உணவுக்கு மகிழ்ச்சி அடைவார் மோடி. வெளிநாட்டில் இருக்க பண்ணிக்கலாம்ல, நீங்க இதெல்லாம் பழைய காலத்தை நினைக்கிறாங்க, எல்லாவற்றையும் அப்படி தற்காலிகமாக பண்ணி சரி ஒன்றும் கிடைக்கிற செத்தா என்ன, மக்கள் தொகை குறைக்கணுங்கிறது தான் அமெரிக்கா எல்லாருடைய திட்டம், அதுதான் உலக நிபுணர்கள் திட்டம்லாம், மக்கள் தொகை குறைக்கணுங்கிறது தான், செத்தா சாவுங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்,
அவங்க மட்டும் வாழட்டும் அவ்வளவுதானே. இதுதான் அவருடைய பார்வை. இந்த அந்த அளவுக்கு சீர்கட்டுகிறது. இதே சைடோடு சேர்ந்ததான் அவங்க காவேரி படுகையில் கிட்டத கொண்டு வர்றான். நெடுவாசல்ல ஜெம் லேபரேட்டரி கொடுத்தாச்சு, உள்ள நுழைய முடியல. நுழைஞ்ச ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, துப்பாக்கி சுடத்தான் நூற்றுக்கணக்கான பேரை கொண்டா தான் போக முடியும், நெடுவாசலுக்குள்ளார போட முடியும். உரிமத்தை வாங்கி வைத்து கொண்டு இருக்கிறான், காத்திருக்கிறான் ஜெம் லேபரேட்டரி. ஓஎன்ஜிசி கதிராமங்கலம் சில தோழர்கள், ஜெம் லேபரேட்டரி எதுக்கெல்லாம் ஓஎன்ஜிசியா இருக்கணும், எனக்கு தேசியமயமாக்கப்பட்டது, அரசு தேசியமய நெருப்பு சுடாதா, எதுவா இருந்தாலும் என்ன, இதோட விளைவு என்ன என்பது மட்டும்தானே. அரசுடமையா இருந்தார்னா, கம்யூனிஸ்ட் நாட்டில் இருந்தார்னா, கம்யூனிஸ்ட் நாட்டில் வந்துச்சேது அது அங்க என்ன உக்ரைன் என்பதில் செர்னோபில் வந்தது, செர்னோபில் வந்தது இல்ல, அதுக்கு என்ன கம்யூனிஸ்ட் முதலாளித்துவம் எல்லாம் இருக்கிறதா. அந்த தொழில்நுட்பத்தில் வந்து கம்யூனிஸ்ட் நாட்டில் நாங்கள் வந்து வெடிக்க மாட்டோம்னு சொல்லுற அணு உலை, ஜப்பான் முதலாளித்துவ நாட்டிலையும் வெடிக்குது, கம்யூனிஸ்ட் நாட்டிலையும் வெடிக்குது. அதனுடைய இயல்பு அது, அதனுடைய இயல்பு அது. ஓஎன்ஜிசினால பாதிப்பு, நாங்கள் மீத்தேன் எதிர்ப்போம், ஓஎன்ஜிசி எதிர்க்க மாட்டோம், பெட்ரோல் எடுக்கலாம் போ, எல்லாம் அந்த ரசாயனத்தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் ஐயனாவது தெரியும், அவங்க விட்டா எல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன ரசாயனங்கள் என்னென்ன பாதிப்பு என்று. நிறைய பேர் இருக்கிறார்கள் எல்லாம் அந்த, அதனால் ஏன் கெட்டுது, ஏன் நோய் வருகிறது, குழந்தைகளுக்கு புது புது நோய்கள் வருகிறது. திருநகரியில் அது மாதிரி, கதிராமத்தில் அது மாதிரி இருக்கு, புதிய புதிய நோய்கள் வருகிறது. இந்த பாதிப்பெல்லாம் கண்ட பிறகுதான் இது வேண்டாம் என்ற முடிவுக்கு வர்றாங்க. யாரோ சொல்லி கொடுத்து வர்றாங்க, நம்மட்டெல்லாம் அதை சொல்லி கொடுத்து வராது. பாபர் மசூதி இடிக்கத்தான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஆள் தட்ட முடியுமே தவிர இதுக்கெல்லாம் தட்ட முடியாது. எங்களுக்கு நாங்க அப்படி சொல்லி கொடுத்தெல்லாம் அந்த மக்கள் ஏற்ற மாட்டாங்க. அவர்கள் வாழ்க்கை அனுபவத்துல உணர்ந்து பார்த்து கண்டறிந்து வேண்டாம் என்கிறார்கள். இப்ப காவேரி டெல்டாவில் இவ்வளவு கிடைக்குது, இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குஜராத்தினுடைய இன்னொரு பகுதி தான் காவேரி, காவேரியுடைய இன்னொரு பகுதி தான் நெடுவாசலம். இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 110 புதிய ஆழ்வுடை ஆழ்வுடாய் கிணறுகள்னு போடுறான், பெட்ரோலிய ஓஎன்சிசி அனுமதி கொடுத்துட்டாங்க 110. ஊர் ஊர்ல அந்த பந்தன ஊர்ல மட்டும் 10 ஆழ்வுடாய் கிணறுங்க, எப்படி அந்த ஊர் இருக்கும். பந்தநல்லூர் பாமான்னு நாவல் படிச்சுக்கவீங்க, பிரபலமான நாவல், முக்கியமான ஊர். ஒரு ஊருக்கு மட்டும் 10 குழாய். ராமநாதபுரம் பெரியப்பட்டினம் வர 510 ஆழ்குழாய். இந்த அபாயத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 45 கிராமங்களை எடுத்து இந்த பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் என்பதை கொண்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி சிதம்பரம் வட்டங்கள், நாகை மாவட்டத்தில் சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்கள், நாளை அவங்க வந்து வளைக்க போறாங்க. இப்போ நெய்வேலி எடுத்தபோது பல கிராமங்களை காலி செய்தார்கள், அதை போல தான் அங்கேயும் காலி செய்வதற்கு ஏற்பாடு நடக்குது, கிராமங்களையும் காலி செய்யறது. இப்போ போராடுகிறார்கள், அவர்கள் சொல்ற விட தூண்டி விடுறாங்க, அதை கேட்கறாங்க. ஊருக்கு ஊர் போராட்டம் வந்து விட்டது, ஓஎன்ஜிசி உள்ளே போக முடியவில்லை, பல இடங்களில் அப்படி செய்து விட்டார்கள். அதுதான் என்ன செய்யறாங்கன்னா, மத்திய அரசுல எரியறதை இழுத்தா கொதிக்கிறது அடங்கும். காவேரியில தண்ணி வந்தா தானே அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, இந்த பற்று பாசம் எல்லாம் இருக்கும். காவேரியில தண்ணி இல்லாம பண்ணிட்டா மோடி துணிஞ்சு செய்யற. இப்ப உச்ச நீதிமன்றத்துல காவேரி வழக்கு நடக்குது, கடைசி கட்டத்தில் இருக்கு, ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியா மத்திய அரசு வழக்கறிஞரை கேட்டாங்க ஆர்குமெண்ட், ரஞ்சித் குமார்னு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் நரேந்திர மோடி அரசு கருத்து சொல்றார், காவேரி தீர்ப்பாயம் தீர்ப்பளித்து அது 2007 ஜனவரி 5 தீர்ப்பளித்து 2013 பிப்ரவரி 19 அரசு இதழில், மத்திய அரசு இதழில் போட்டாச்சு, போட்டு வந்துருச்சு.
மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டம் 1956 படி ஒரு தீர்ப்பாயத்தின் தண்ணீர் தகராறு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு அவார்டு நடுவண் அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டு விட்டால் அது உச்ச நீதிமன்ற ஆணைக்கு ஈடான அதிகாரத்தை பெற்றுவிடுகிறது. இப்ப சொல்றாரு, கடந்த 20ஆம் தேதி போன மாதம் 20ஆம் தேதி நடுவண் அரசுடைய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் சொல்றாரு, கெசட்ல போட்ட பிறகு சொல்றாரு, இந்த தீர்ப்பாயத்தில் எங்களுக்கு மத்திய அரசுக்கு அந்த தீர்ப்பில் 12 சந்தேகங்கள் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கிறது, அதில் சேர்க்க வேண்டியவை இருக்கின்றன, நீக்க வேண்டியவை இருக்கின்றன, எனவே இதையெல்லாம் அப்படியே செயல்படுத்த முடியாது, நாங்கள் அதை நாடாளுமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம். நீதிபதி கேட்கிறாரு, அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா என்று, இருக்கிறது அதிகாரம், நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்றோம், எப்படி தீர்ப்பு வரும்? ஒரு நடுநிலையில மைய அரசு நடுநிலையில் இருந்து ரெண்டு மாநிலத்துக்கு இடையில அந்த பிரச்சனை அணுகுவதற்கு பதிலாக தொடர்ந்து அராஜகம் செய்கின்ற இனவெறியோடு நடந்து கொள்ளக்கூடிய கர்நாடகத்துக்கு ஆதரவா இருக்கிறது. நம்ம ஏதாச்சும் வாக்க சொன்னா இனவெறி, எங்களுக்கு எல்லாம் என்ன அரசு போக்குள்ள பேரு, தமிழ் சாவனிஸ்ட். ஆமா, கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கோம். தண்ணி விடுறான்னு கேட்டா கேபிஎன் முதலாளியுடைய நூற்றுக்கணக்கான பேருந்துகளையும் தமிழ் முதலாளியுடைய நூற்றுக்கணக்கான சரக்குந்துகளையும் கிட்டத்தட்ட 250 வண்டிகளை பெங்களூர்ல ஒரே நேரத்தில் கொளுத்துனாங்க போன ஆண்டு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அந்த கேபிஎம் முதலாளியோ அந்த சரக்குந்து முதலாளியோ என்ன குற்றம் செய்தார் கர்நாடகத்துக்கு எதிராக? எதுவும் செய்யல. அவர் செய்த ஒரே ஒரு குற்றம் தமிழ் இனத்தில் பிறந்ததுதான். இதுதான் கர்நாடகம். அங்க எல்லாம் இந்திய தேசிய கட்சி, இந்திய தேசியம், அதெல்லாம் பிராந்திய வட்டாரம் பிராந்திய உயிரெல்லாம் பேசாதம்மா, நல்லா எல்லாம் ஒரே இந்திய தேசியம். காங்கிரஸ் ஆளுகிறது, பாஜக ஆண்டு பொழுது எதிர்கட்சியா இருக்கிறது, ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுகிறார்கள். தண்ணி தர முடியாது, பஸ்ஸை கொளுத்தினாலும் கவலை இல்லை. 91 பல பேரை கொலையே செய்தார்கள். வங்காரப்பா காங்கிரஸ்கார் முதலமைச்சராக இருக்கும்போது காவேரி கலவரம் என்று பலர் ஏராளமான கொலை செய்தார்கள். 2 லட்சம் பேர் அகதியாக வந்தாங்க. கன்னட இனவெறியோடு நடக்கிறார்கள். இனப்பற்று தவறல்ல, கன்னடர்களுக்கு கன்னட இனப்பற்று இருந்தால் நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், தவறல்ல, அவரவர் இனத்தின் மீது பற்று இருக்க வேண்டும். இனவெறி அடுத்த இனத்தினை அழிப்பது, அவருடைய உரிமையை பறிப்பது, அராஜகம் செய்வது, இதுதான் கன்னடம். இந்த கன்னடர்களை தொடர்ந்து மத்திய அரசு, சோனியா காந்தி அரசும் ஆதரித்தது, நரேந்திர மோடி அரசும் ஆதரிக்கிறது. தமிழ் இனத்தின் மீது ஒரு இன பகையை வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். நடுநிலையோடு நீங்கள் இல்லை. அரசமைப்பு சட்டம் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்று கருதினால் உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உச்ச நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவானது என்றால் இல்லை, அது நாங்கள் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும், தமிழர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் வழியாக நீதி கிடைக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். கடைசியாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க போற நேரத்தில் மத்திய அரசு இந்த கருத்தை சொல்கிறது, காவேரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு படி நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், எங்களுக்கு 12 சந்தேகம் இருக்கிறதுல, பல குழப்பம் இருக்கு, நீக்க வேண்டியது சேர்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு, எப்படிங்க ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் ஆன பிறகு சொல்ல முடியும் மத்திய அரசு வந்து? அப்ப இன பாகுபாடு பார்க்கிறீர்கள் மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள். ஏன்னா இங்க இயற்கை வளங்கள் கிடைக்கிறது, இந்த கனிம வளங்களும் கிடைக்கிறது, சூறையாடலாம், தமிழர்களை கிராமத்தை விட்டு அப்புறப்படுத்தலாம், இது ஒடுக்கி அடக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு இனம். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இன்னைக்கு நம்மை கண்டு இந்தியாவுக்கு இந்திய அரசுக்கு பயம் இல்லை, நம்முடைய வரலாற்றை கண்டு நம்முடைய மொழியை கண்டு அச்சப்படுகிறார்கள். இதை அடக்கி ஒடுக்கி வைக்கணும். அதனால வசதியா போச்சு, இங்க ஒரு கனிம வளங்கள் வேட்டைக்கு, பன்னாட்டு வேட்டைக்கு கனிம வளங்கள் கிடைக்கின்றன, அதை எடுக்கலாம், காவேரி தண்ணீரை நிறுத்த வேண்டும். எனவே கன்னடர்கள் அவர்களுக்கு கை கொடுக்கிறார்கள். நரேந்திர மோடி அரசுக்கு, மத்திய அரசுக்கு கன்னடர்கள் கை கொடுக்கிறார்கள். அந்த சாட்டை வைத்து அதை பயன்படுத்தி காவேரி தண்ணீர் வராமல் தடுத்து விடலாம் என்பதுதான் மத்திய அரசு திட்டம், மோடி அரசின் திட்டம். நேற்று கூட இதற்காக தான் ஒரு மாநாடு போட்டு அடுத்த உத்திகள் என்ன என்று பேசியிருக்கிறோம். இப்ப எல்லாம் சேர்ந்து இருக்கிறது, தனித்தனியே இல்லை. காவேரி உரிமை போராட்டமும், காவேரி டெல்டாவிலிருந்து ONGC பன்னாட்டு நிறுவனங்கள் வெளியேற வேண்டும், கனிம வேட்டை ஆடாதே, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, இதை போல் ஒரு சவவெளி எங்கும் கிடையாது. எங்க அமெரிக்காவை சொல்றார்கள், இந்தியாவில் கிடையாது, பல நாடுகள் கிடையாது. கல்லணையிலிருந்து நாகூர் வரைக்கு ஒரே சமவெளி, மலைகளே இல்லாத மாவட்டம், 3 மாவட்டம்,
தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மலை குன்று கிடையவே கிடையாது. இருப்பது தவறல்ல, அங்கு இல்லை, எல்லாம் விளைநிலங்கள், சமவெளி. இந்த காவேரி சமவெளி போல் இவ்வளவு பெரிய பரப்பு வேறு எங்கும் கிடையாது. சோழர்கள் காலத்திலிருந்து போடப்பட்ட வாய்க்கால்கள். இன்னைக்கு அம்மா இன்னைக்கு ஐயா பாலசாமி இருக்காங்க, புரியாது ஷட்டருங்கிறோம் மத இதுங்கிறோம். சில பேர் மதகு மழவ ரோசை மத ரோசை என்று எழுதினானே இளங்கோடிகள். கண்ணகியும் போகணும், மதுரைக்கு போற வழியில உழவு நடக்குது, நாற்று நடவு நடக்குது, நாற்று நட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் எழுதானே. இந்த தொழில்நுட்பம் 2000 ஆண்டுக்கு முன்பு ஓடி வரும் ஆற்றில் ஒரு அணையை கல்லணையை கட்டியிருக்கிறானே சோழன். இந்த 26,000 கிலோமீட்டருக்கு சிலந்தி வலை போல் வாய்க்கால்கள் இருக்கின்றன. ஏ கிளாஸ் சேனல், பி கிளாஸ் சேனல், சி கிளாஸ் சேனல் எல்லாம் கணக்கு பண்ணினால் அந்த டெல்டா 3 மாவட்டத்தில் 26,000 கிலோமீட்டருக்கு வாய்க்கால்கள், கால்வாய்கள், பாசன கால்வாய்கள் இருக்கின்றன. ஒரு அருமையான வளமான மண்டலம். வளர்ச்சி வளர்ச்சி என்கிறாரே மோடி. நெல் விளைந்தால் வளர்ச்சி இல்லையா? வாழை விளைந்தால் வளர்ச்சி இல்லையா? தேங்காய் விளைந்தால் வளர்ச்சி இல்லையா? நெடுவாசல் இருந்தால் அவ்வளவு பொருள் ஏற்றுமதி ஆகிறது. இதையெல்லாம் அழித்து விட்டு எந்திரங்களை கொண்டு வந்து குதிரை விடுவதுதான் வளர்ச்சியா? ஒரு காலத்தில் விவசாயத்தின் உபரியில் இருந்து தொழில் வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கு தொழில் விவசாயத்தை அழித்துத்தான் வளர வேண்டும் என்கிறார்கள். பால் குடிச்ச மார்பை அறுக்கின்ற பாவிகள் என்பார்கள். அப்படி விவசாயத்தை அழிக்கிறார்கள் தொழிலுக்காக, தொழிலுக்காக உடல் தொழில் முதலாளிகளின் வேட்டைக்காக. இந்த அனைத்து அம்சங்களோடும் சேர்ந்துதான் நாம் இந்த கனிம வேட்டை கூடாது, பெட்ரோலியம் அதற்கு மாற்று எரிவளி தேவை, மாற்று எரிபொருள் தேவை. அதையும் சிறப்பாக எழுதியிருக்கிறார். சூரிய ஆற்றலை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் நூலில். பல கருத்துகள் இருக்கு. காவேரி பற்றிய கருத்துகள் இருக்கு. ஜல்லிக்கட்டு தடையை பற்றிய கட்டுரைகளும் இருக்கிறது. இப்படி பல்வேறு கட்டுரைகள் இருந்தாலும் இந்த மீத்தேன், இந்த கனிம வேட்டை அபாயத்தை மிக துல்லியமாக சிறப்பாக சொல்லியிருக்கார் அந்த நூலிலே. இந்த நூலில் இந்த எல்லாரும் படித்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். கருத்து ஆயுதம் ஏந்த வேண்டும். அறிவுபூர்வமாக தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆழ்பலம் இல்லாது, ஆழ்பலம் தேவைதான். அறிவு பலம் இல்லை என்றால் ஆழ்பலம் மட்டும் வெல்லாது. அதனால்தான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அடிமையா இருக்கிறோம். எனவே ஆழ்பலம் வெல்லாது, ஆழ்பலம் தேவை. ஆனால் அந்த ஆழ்பலத்துக்கு அறிவாயுதம், அறிவு பலம் சேர்ந்தால்தான் நாம் வெல்ல முடியும், வாழ முடியும். அந்த வகையில் ஒரு சிறந்த அறிவாயுதம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நூலை படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.